கிடைத்தாலும் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெற்றியை கொடுக்காது கொஞ்சம் முயற்சி செய்துதான் பார்ப்போமே அந்த வெற்றி நம்வசம் வாராதா என்ன நிச்சயம் வரும்

உலகமெங்கும் வாழும் புதுயுகோம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஜாதகம் அதிர்ஷ்டத்தால் உயர்ந்தவர்கள் ஜாதகம் எப்படி சார் இருக்கும் அதாவதுமா நீங்கள் சொல்லும் பொழுது இ கடின உழைப்பும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது கடின உழைப்பால் உயர்ந்தாருன்னு சொல்கிறது ஒரு வழி தன்னுடைய அதிர்ஷ்டவசத்தால் உயர்ந்தவர்களும் நிறைய பார்க்கலாம் அதிர்ஷ்டவசத்தில் உயர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நிர்வாகங்கள் பெரிய துறைகள் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் அவ்வளோ பெரிய அதாவது மக்களை வந்து கட்டி காக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குன்னா அந்த ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இல்லாமல் இங்கே கிடைக்கவே கிடைக்காது எல்லாருக்கும் ரெண்டு கண் மூக்கு வாய் பல் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இன்னொருத்தருக்கும் இருக்குது ஏன்னா அவரால் உயர முடியல இவரால உயர முடியுது இதுக்கு என்ன காரணம்னா பிறப்பு ஜாதகத்தில் அதாவது ஜனன ஜாதகம்னால் பிறக்கும் பொழுது அந்த கோள்கள் கோலோச்சி சிறப்பாக நின்றால் அவர்கள் நிச்சயமாக கீழ்நிலையில் இருந்தாலும் உயர்நிலைக்கு வரக்கூடிய ஜாதங்கள் நிறைய பேரை பார்க்கலாம் உயர்நிலையிலிருந்து தாழ்நிலைக்கு வரக்கூடியவர்கள் ஜாதகத்தையும் நிறைய பேர்களை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் உயர்ந்த ஒரு உத்தமருடைய ஜாதகம் உழைப்பால் மட்டுமல்ல உழைப்பு என்பது பத்து சதவீதம் அதிர்ஷ்டம் என்பது தொண்ணூறு சதவீதம் அவர் வாழ்க்கையில் குடிகொண்டு பிறந்தவர்தான் இவருக்கு இன்றைக்கு வயது பாருங்கள் வாழ்க்கையில் ரிட்டைர்மெண்ட் ஆகி பெரிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஒரு நிர்வாகத்துக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் இந்திய அளவிலே விட்டு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி நிர்வாக ஆளுமையில் அவர் பிறந்தது பாருங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருந்தால் லக்னத்திலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பொன்னவன் லக்னகேந்திரத்திலே மனையிலே அமர்ந்து அது ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் அந்த குரு பெற்றாலே அம்சத்தில் பாருங்கள் அந்த குரு பாருங்கள் ஆட்சி படத்தில் அமரும் எங்கே அமரும் என்றால் மீண்டும் அம்சத்திலே தனுசுமனையில் ஆட்சி பிடத்திலே அமரும் அதுதான் ஒரு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ராஜாவாக வேண்டியிருக்கும் நவ அம்சம் என்றால் ஒன்பது கோள்களுடைய அம்சம்மா அதனுடைய யோக்கியதை தரத்தை அகலத்தை நீளத்தை அளவிடக் அளவே நவ அம்சம் அந்த அம்சத்தில் இவர்களுக்கு நல்ல நிலை மேம்பாட்டில் இருந்ததனால் இவர்களுக்கு உயர்நிலை கொடுக்கும் அதே போன்று ராசி கட்டத்தில் ராஜாவாக வேண்டியிருக்கும் நவாம்ச கட்டத்தில் கழுதமைக்க வேண்டும் என்பது நிலை இருக்கும் இங்கே பார்த்தா ஆக ஓன் உச்சமான கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் ஆனால் கட்டத்தில் பிறகு வலுகுண்டு நீசதாரையிலோ ராகு உடைய பீடிக்கப்பட்டோ வலிமை கொண்டு இருந்தால் இவர்கள் எதிர்பார்த்தது அவர்களுக்கு கை கெட்டினது வாய் கெட்டாது என்று சொல்லுவார்களே அது போன்று இவர் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் மேசலகணத்தில் அந்த அன்பர் பிறந்திருக்கிறார் மேசலகணத்திலே லக்னத்திலே குரு ஆ பீடத்தில் வலிமை பெற்று அதற்கு ரிலேட்டிவான பிளானட்ஸ் யாருன்னு கேட்டால் சூரியன் நல்லா இருக்கணும்மா அந்த சூரியன் பாருங்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்ல கூறிய பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டத்தின் அதே ஸ்தானத்தில் சிம்ம மனையிலே ஆடி போய் ஆவணி மாசம் பிறந்தவர் ஆட்சி பீடம் விதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இந்த குருவும் சூரியனும் நன்கு அமைந்து விதியை மதியால் வென்று விடலாம் என்று சொல்லுகிறார்களே அப்படியெல்லாம் எந்த ரூபத்திலும் வெல்ல முடியாது அந்த மதி நின்ற ஸ்தானத்துக்கு கிரகங்கள் நன்றாக அமர்ந்திருக்கிறதா என்று பார்த்தால் அவர் பாருங்கள் சிம்ம ராசியினுடைய அம்சத்திலே பூர நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் அந்த சந்திரனும் சந்திரன் நின்ற இடத்திற்கு சூரியன் ஆட்சி பீடம் சந்திரன் நின்ற இடத்திற்கு பஞ்சமஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நேரடியாக அந்த சந்திரனை பார்க்கிறது ராசியை சூரியனையும் பார்க்கிறது இவர்கள் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்து வைத்த நன்வினை இந்த ஜாதகருக்கு அடைய வேண்டும் என்பது திண்ணம் அந்த அடிப்படையிலே சூரியனும் ஆதிக்கவிடத்தில் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பூர்வ புண்ணியத்திற்கு மறுபூர்வம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவும் பாருங்களே லக்கண கேந்திரத்தில் இதுதான் வலிமை பெற்று ஒரு நிர்வாக ஆளுமை மக்கள் பிரஜை தொண்டர்படைக்கு சொந்தக்காரன் ஏவலாட்களுக்கு சொந்தக்காரன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருபதனாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர்களை ஆட்டிப்படைக்கக்கூடிய ஆளுமை மக்களை ஆட்டி வைக்கக்கூடிய அந்த அம்சம் பாருங்கள் சனி ஒரு ஜாதகத்தில் நன்றாக இல்லை என்றால் அவர்கள் மக்களுடைய அபிமானத்தை பெற முடியாது ஒரு தொழிற்சாலைகளாகட்டும் இல்லை அரசியல் பிரமுகர்களாகட்டும் அரசியல் தலைவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் தொண்டர்படைக்கு சொந்தக்காரன் ஏவலாட்கு சொந்தக்காரன் அந்த சனி நல்லா இல்லாம மக்களுடைய அபிமானத்தை ஒருபோதும் யாரும் கிடைக்க முடியாது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அந்த பிராப்தம் அங்கே இல்லை அப்ப பாருங்கள் அந்த சனி பாருங்கள் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்திலே கன்னிமனையிலே அமர்ந்திருக்கிறது செவ்வாய் பாருங்கள் எட்டாம் இடத்திலே ஆட்சி பிடத்திலே அமர்ந்திருக்கிறது அப்ப அந்த சனி அந்த செவ்வாயை மூன்றாவது பார்வையாக கன்னிமனையிலிருந்து விருச்சகத்தில் ஆட்சி பெற்ற அந்த செவ்வாயை பார்க்கிறது அந்த செவ்வாய் பாருங்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் அந்த சனி செவ்வாய் சாரம் செவ்வாய் சனிசாரம் சூட்சம ரீதியாக சார பரிவர்த்தனை இந்த மதி நின்ற சந்திரன் ஸ்தானத்துக்கு செவ்வாய் அப்போ பாருங்கள் இவர் வாழ்க்கையில் குரு திசை என்பது நாற்பதாவது வயதில் நாள் ஒரு ஒரு மேனியும் பொழுது வண்ணமாக அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்லுவார்களே அந்த வந்து கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் நாற்பது டு ஐம்பத்தி ஆறு வயதில் அவர் மிகப்பெரிய பல பல நிர்வாகங்களுக்கு பெரிய தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அளவில் இந்த ஜாதங்கள் பிறக்கும் பொழுது மண்டி தருகி உருகி அங்கே வாங்கி வராமல் பிறந்ததற்கு பிறகு அரியரி சிவசிவா சங்கரானோ எந்த வகையிலும் உயரணும்னோ தாளணும்னு அங்க எழுதி இருக்குமா சரிங்க சரி இப்ப நீங்க பேசும்போது தொண்டர் தலைவர் சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ ஒரு கட்சி இருக்கு அப்படின்னாக்க அதுல வந்து எதை வச்சு நீங்க வந்து கணிப்பீங்க அதாவது மன்னன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைவரின் ஜாதகத்தையா அல்லது படை என்று சொல்லப்படுகின்ற அது அடுத்த அடுத்த கட்ட தலைவர்களின் ஜாதகத்தையா அல்லது அதன் தொண்டர் படையின் ஜாதகத்தையா எதை வச்சு நீங்க அந்த கட்சி மன்னன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய ஜாதகத்தில் அரசாட்சி புரிய வேண்டும் என்றால் அவர்கள் ஜாதகத்தில் மக்கள் ஆளுமை மக்கள் பிரஜை தொண்டர்படைக்கு சொந்தக்காரன் சொன்னானே அந்த சனி வாருங்கள் நன்றாக இல்லை என்றால் அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரன் கூட நல்லா அமைய மாட்டான் அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஆளடிமை கொத்தடிமைகள் சென்றடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்வதைப் போல அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய அபிமானம் அங்கே இல்லாமல் அந்த மண்ணை கூட பெற முடியாது ஒருத்தர் தலைவர் என்று ஒருத்தர் வந்துட்டார்னாவே தொண்டன்னு ஒருத்தர் இருந்தால் தான் தலைவனுக்கு உயர்வு தாழ்வு எல்லாம் தொண்டனே இல்லைன்னா தலைவன் சொல்ல முடியும் அரசன்னு சொல்லாலே குடிமக்களுடைய அபிமானத்தை பெறக்கூடியவனாக இருந்தாலும் கொடுங்கோல் மன்னர் ஆட்சி பெற வேண்டும் என்றாலும் அங்கு ஆளுமைக்குண்டான மக்களுடைய அபிமானத்தை பெறவின மக்களை ஒரு தன் கைப்பிடியில் அடக்கி ஆளக்கூடிய சர்வாதிகாரமும் அந்த அதிகாரத்திற்கு செவ்வாய் துணை போக வேண்டும் செவ்வாய் அதிகார பலத்துக்கு மேன்மைப்படுத்தி இருந்து சனியும் நன்றாக அமைந்து விட்டால் இவன் என்னதான் துரோகங்கள் பண்ணி இருந்தாலும் மக்களை கொடுங்கோல் ஆட்சி நடத்தினாலும் அவர்களுக்கு தான் இவர்கள் வாக்களிப்பார்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க யாருக்காக கேட்க போறீங்க

பொதுவாக இந்த லக்னத்திற்கு ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அடித்தளத்தால் தான் ஒரு மனிதனுக்கு தொழில் வளம் மேம்பாடு அடையுமா இல்லை தாழ்நிலைப்படுமா என்பது ஜாதகத்தினுடைய நிலைப்பாடை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இருப்பினும் கோல்சார ரீதியாக ராசிக்கு எட்டாம் பாவத்திலே சனி எட்டில் மறைந்து லக்னத்திற்கு நான்காம் பாவத்தில் இருப்பது ஒரு வகையில் ஒரு சிறப்புதான் மறு என்றாலே லக்னத்திற்கு நான்காம் பாவத்திலே குருவும் நீசதாரையில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பாக இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் கோள்கள் சிறப்புக்குரிய தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் உங்களுடைய லக்னாதிபதி சிறப்பாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி மட்டுமல்ல துலா லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் அவன் ஸ்தானத்துக்கு அவன் பாக்கியத்தில் அதாவது விரயத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகை குற்றமாக இருந்தாலும் பூர்வ புண்ணியத்தில் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் நின்றால் இந்த கோல்சார ரீதியாக அஷ்டமச்சனியால் நீங்கள் சில சில பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பு கோள்கள் இருந்தால் கட்டாயம் இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சிறப்புக்குரிய வருடமாக இருக்கும் அடைத்திற்கு மிக்க நன்றி ஐயா சரி ஒரு கட்சி அப்படிங்கறத மேலேந்து பார்த்தோம் தலைவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பார்த்தோம் சார் கீழே இந்த தொண்டர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்களே இப்ப எங்களுக்கு வாய்க்கக்கூடிய தலைவர்கள் நல்லவர்களாக இருப்பாங்களா இல்ல கொடுங்கோளர்களாக இருப்பாங்களா உங்களுக்கு வாய்க்கக்கூடிய தலைவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தொண்டர் அவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல யோகமான தலைவன் நீதி நேர்மையான தலைவன் வாய்க்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் எல்லாம் பார்க்கலாம் நிறைய நாட்டில் நம்ம நாட்டிலே நம்ம தேசத்துலேயே எவ்வளோ பெரிய உத்தமர்கள்லாம் வாழ்ந்தவர்கள்லாம் நிறைய பார்க்கலாம் அந்த உத்தமர்கள் அகிம்சா வழியில் நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்களை இன்றைக்கும் நம்ம வந்து எல்லா நாணயங்கள்லேயும் பார்க்குறோம் அப்படிப்பட்ட தலைவன் அந்த மாதிரி உதிக்கணும்னா அந்த நாடில் அந்த மக்களுக்குண்டான அம்சம் அந்த கட்டத்தில் இருந்தால் தான் நல்ல தலைவனே ஆட்சி புரிய முடியுமா கொடுங்கோல் ஆட்சியாளனா இருக்கணும் அப்படின்னாவே இங்கே வந்து இந்த தொண்டனுடைய ஜாதகத்தில் இம்சிக்கக்கூடிய நிலை திசா புத்திகள் விழுந்தால் யாரோ ரூபத்தில் அத்தனை பேர்களை இம்சிக்க வேண்டும் என்பது ஒரு தலைவனுடைய ஜாதகத்தில் இருக்கும் அந்த கொடுங்கோல் மன்னனுடைய அம்சத்தில் இருக்கும் பொழுது இத்தனை உயிர்கள் ஒரு நாட்டிலெல்லாம் போகிறாங்களே மன்னனுடைய துன்பத்தால் கொடுங்கோல் ஆட்சியால் எத்தனை லட்சக்கணக்கான உயிர்கள் போகுதுன்னா எல்லாருமே போறது இல்லையே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள்லையும் தப்பிக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான செய்கிறார்கள் நல்லது அடைய வேண்டும் என்பது ஜாதகத்தில் எழுதியிருந்தால் இவனை ஏன் கொடுங்கோலன் ஆட்சி செய்தான் என்ன நல்லோன் ஆட்சி செய்தான் இவனுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே தனமா இருக்க போது அந்த வகையில கழுவரமில்ல நலுவரமேனா தப்பிக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர் அவன் நல்லோர் ஒருவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் ஒருத்தர் நல்லவங்களாக இருந்தா கூட அதை வச்சு எல்லாரும் வாழ்க்கையும் நல்லா இருக்காது அப்படி கிடையவே கிடையமா ஒருத்தர் நல்லா இருந்தாம எல்லாருடைய வாழ்க்கைன்றதோட ஒரு சிலர்கள் நல்லா இல்லாதவர்களும் இருக்கத்தானே செய்யற அவர்களுடைய பார்வையும் அந்த அமைப்பும் அவர்களுக்கு விழாத போனதுனால் மழை பெய்யுது காட்டில் ஏதோ ஒரு சில இடத்துல அந்த மண்ணுடைய வாடகூட இல்லாம மழையோட இருக்கிறதும் இருக்கத்தானமா செய்யுது இல்ல அதாவது ஒரு மழை பெய்யறதுனால எல்லா உயிருக்கும் நல்லதுங்கிறோம் அதனால் சில உயிர்களுக்கு கேடுகள் வரத்தானமாக செய்யுது கண்டுபிடிச்சு நிறைய பேசலாம் அவர்கள் ஜாதகத்தில் ஒரு உயிர் ஒரு புழுவாக இருந்தாலும் நண்டு செத்தையாக இருந்தாலும் அது பிறக்கும் பொழுது நல்ல யோக நேரத்தில் பிறந்தால் இது மழை பெஞ்சான்னா வெயில் அடித்தான் அது தென்றல் மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு குறிப்பிட்ட காலத்தில் இறக்கப்போகுது அந்த சுகமாக வாழணும்னா நிம்மதியாக வாழணும்னா ஒரு சிட்டுக்குருவி கூட தன்னுடைய கூட்டை அழகாக கட்டி அந்த பறவைகளுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டுது எத்தனையோ கடுகுகள் வந்து தூக்கிட்டு போனாலும் இந்த சிட்டுக்குருவினுடைய வாழ்க்கையில் சூறாவளி வீசணுன்னு விதி இருந்தால் தானே அந்த குஞ்சுகளை அந்த கடுகுகள் தூக்கும் அப்படி இல்லைன்னா சிட்டுக்குருவினுடைய இனங்களே அழிஞ்சு போயிடுமே எல்லாம் எழுதி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி வெளியில் வந்தாச்சு அது சிட்டுக்குருவி இனமாக இருந்தால மனித இனங்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் அங்கே எழுதிருந்தால் எல்லாரும் பார்க்குறான் நான் வாழ்க்கையில் உயரவே இல்லைங்களா என் வாழ்க்கையில் துன்பமாகவே இருக்குது இன்பமே இல்லை அத்தனை பஞ்ச மகா பாதகத்தை செய்கிறாங்க அவங்கெல்லாம் உயர்றாங்கன்னா இது போன பிறவியில் வாங்கி கொண்டு வந்த டெப்பாசிட்டுமா இந்த பிறவியில் போய் முட்டி மோதி அப்படி சம்பாதிச்செல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் எழுத்துப்படி தான் அற்புதமான விளக்கம் சார் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஏற்றி விடுகின்ற ஏணிப்படிகளா இருப்பாங்க இப்போ நம்ம ஆசிரியர்களே எடுத்துக்கோங்களேன் ஆசிரியர்கள் படி வந்து இறைவனுக்கு சமமான ஒரு பணி அப்படின்னு சொல்ற கல்வியை போதிக்கக்கூடிய அற்புதமான பணியாளர்கள் அவங்க அவங்ககிட்ட படிச்சவங்களும் ஐஏஎஸ் மிகப்பெரிய ஆட்கள் ஆட்களா தான் சார் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அதே குட்டி வீட்டுல கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூட்டர்ல போற நிலையில தான் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஏறும் ஏணிப்படியா இருக்கிறவங்க என்னைக்காவது அந்த ஏணி மேல ஏறி எட்டி பாப்பாங்களா அதாவது மா ஏணிப்படியா இருக்க வேண்டும் என்பது ஆசிரியர் இவர்களுக்கு வாய் மூலம் தொழில் அறிவை நாலு பேருக்கு போதித்து அதில் சொற்பமான ஆதாயத்தை கிடைக்கக்கூடிய ஆசிரியர்களை தான் இன்றைக்கு அதிகம் அதனால நான் தான் அவரை தூக்கி நிறுத்தினேன் நான் தான் ஏத்தி விட்டேன் அப்படின்றதெல்லாம் அங்க இல்லம்மா நீ ஏறணும்னு விதி இருந்தா தானே நீ ஏறுவா ஏறவே முடியாதுன்னா இங்க எழுதி இல்ல இவன் அறிவால் உயர்ந்தவன் அவன் பணத்தால் அதிகார பலத்தால் உயர்ந்தவன் ஒரு நாலு பிஜி முடிச்சிருக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமேம்மா அவார்டு வாங்கின ரிவார்டு வாங்கின கோல்டு மெடல் வாங்குனெல்லாம் மாறுதட்டி என்னிடத்தில் இடத்துல அமர்ந்திருந்தார்கள் கடந்த மாதம் பார்க்குறேன் உனக்கு பத்தாயிரம் கூட சம்பளம் கொடுக்க மாட்டான ஆனால் என்னோட படித்தவர்கள் நான் சொல்லி கொடுத்தவர்கள் சக மாணவர்கள் சக தோழிகள் தோழர்கள் அது இல்லாமல் என்னுடைய கீழ்நிலையிலிருந்து எனக்கு கீழே இருந்து வந்து ஒரு பிஜி முடிச்சிருக்கான் அவன் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் இந்தியன் மணி வாங்குறான் யூஎஸ்ல வந்து வாங்குறாரு இந்தியன் மணி அளவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ஒரே ஒரு பீஜா முடிச்சிருக்கிறார் லக்கனத்திற்கு லக்னத்திற்கு லாப பாவம் என்று சொல்லக்கூடிய இடமும் இரண்டு கோள்களும் சங்கமித்து நடைமுறையில் திசை புத்திகள் வந்துட்டா இவன் கோடிக்கணக்கில் சாக்கு மூட்டையில பணம் எழுத அல்லத்தான் போறான் இவர்கள் ஆசிரியர்கள் போதித்து தேனும் தினை மாமா ஊட்டி என்னதான் அறிவை ஊட்டினாலும் எல்லா மாணவர்களும் உயர்றது இல்லையே மக்கு மண்டு மாதிரி வாழ்க்கை நடத்துறவர்களும் இருக்கத்தானே செய்கிறார் ஆனால் மக்கு மண்டு மாதிரி இருந்தவன் வாழ்க்கையில் திடீர்னு பார்த்தா கோடி சொன்ன வர்றான் அத்தனை அறிவு ஆற்றல் சிந்தனை ஊட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான் ஆனால் வாழ்க்கையில் அவன் தோல்வி கன்றதையும் ஏற்றி விட்ட ஏணி என்றைக்குமே ஏனியா தான் இருக்க நீங்க தான் சொல்லிட்டீங்களே உங்க வாழ்க்கையில் ஏனி படின்ட்டீங்களே அவன் கனி தான் அவன் வாழ்க்கையில் உயரணும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமகனார் உயரணும்னு விதி இருந்தா அவங்க கட்டத்துல எல்லாம் ஒரு சிலர்கள் உயர்ந்து தானமா இருக்கிறாங்க சார் நல்லாதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு நல்ல உத்தியோகம் நல்ல சந்தோஷமான குடும்பம் நல்ல பணம் சார் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு காணல் நீர் மாதிரி மாயை மாதிரி காணாமல் போயிடுதே சார் இவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஜாதகத்துல அடிக்கடி புதன் செவ்வாய் சனி செவ்வாய் அந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருந்தாவே இவருடைய வாழ்க்கையில நல்ல உயரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி தான் இருக்கும் அப்படியே கொண்டு வந்து கீழே தள்ளிடும் அது மாதிரி ஜாதகம் வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க சென்னை அலுவலகத்தில் ஒரு அன்பர் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்க வந்தவர் அவர் பிறந்தது தனுசு லக்னம் ராசி மேசராசி பரணி நட்சத்திரம் ஐந்தில் சுக்கரனும் சந்திரனும் வீட்டிருக்கிறது மூணில் புதனும் கேதுவும் வீட்டிருக்கிறது ஒன்பதில் ராகு குரு செவ்வா சனி நேரடியாக செவ்வா புதன் பார்வை சனி புதன் பார்வையில் இருந்தது கரெக்டாக அவருக்கு ராகு திசை வருது ராகு எங்கே உட்காந்துருக்கு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் மனையில் ராகு திசையில் ராகு புத்தியும் ராகு திசையில் குரு புத்தி முடிஞ்ச உடனே உன்னுடைய மனக்குழப்பத்து ரீதியாக பிரச்சனை ரீதியாக இப்போ நல்லா போயிட்டுருக்க வேலை கிட்டத்தட்ட எவ்வளோ சம்பளம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே சேல்ரி நல்லா அழகாக ஜில்லு ஜில்லு ஜிலி ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் அந்த மாதிரி பழமொழி அது உனக்கு பொருந்தும் கவனமாக இருக்குது பேரிடி ஒழுகப்போகுது அதை மாதிரி எ வேலையை எழுதி கொடுத்துட்றாது இல்லை சார் என்னுடைய மேனேஜ்மெண்ட் நான் இப்போ ஐயா இப்போ நல்லா தானையாக போயிட்டுருக்குது ஓடம் நல்லா அழகாக பரிசல் போயிட்டுருக்குது அது கவர வேண்டிய நேரம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தாவது மாதம் வரும் பொழுது கொரோனாவுக்கு முந்தின நாலு மாதத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் அப்போது அவருக்கு வேலை போகணும் அப்படி போகவும் எழுதி கொடுப்பேன் ஒன்று கைதை பிடிச்சி வெளியே தள்ளுவான் நீ எழுதி கொடுத்துட்டு வந்துடும் அவசரப்படா எங்கிட்ட முன்னாடி நீ வந்துட்டு எழுதி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி முடிவு பண்ணிட்டு பண்ணலான்னு சரி சார் அப்படிலாம் வரவே வராது நான் வரப்போகிறதும் இல்லை அந்த மாதிரிலாம் விட்டுட்டு நான் என்ன சார் படுப்பேன் அதெல்லாம் ரைட் பார்க்கலாம் வேடிக்கை பார்ப்போம் கரெக்டாக அந்த பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்தாவது மாதம் வந்த உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கு இவருக்கு ஒரு தகாத பழிச்சொல் போட்டுட்டாங்க எனக்கு தன்மானம் இடம் கொடுக்கல அந்த மானம் தமிழ் மானம்னு என்னமோ சொன்னார் எழுதி கொடுத்துட்டு தான் வந்து உக்காந்துருந்தார் என்னை பார்க்குறாரு ஏற்கனவே அவர் வந்துட்டார் எழுதி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு கொரோனாவுக்கு முந்தினா மார்ச் மாதம் வர்றார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் அது பத்தொம்போது தேதிக்கு முன்னாடி வந்து பார்க்க வரார் பார்த்தேன் கட்டத்தை பார்க்குறேன் என்னையா உனக்கு வேலை போயிருக்குமே எழுதி கொடுத்துட்டியா நான் தான் அன்றைக்கி எழுதி கொடுத்துட்டேன் சார் நான் தான் அவங்ககிட்ட அன்னைக்கே நான் சொன்னேன் இல்லை சார் இப்போ எழுதி கொடுத்துட்டு அடுத்தது எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் அப்படி கிடைக்கும் அதெல்லாம் உன்னுடைய தேட்டரில் இன்னும் ஏழு வருஷத்துக்கு படம் ஓடாது நீ வாழ்க்கையில் என்னதான் நீ உருண்டாலும் பிறண்டாலும் ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணம் பாலைவனம் போல தான் சோலைவனங்கிறது இன்னும் ஏழு வருஷத்துக்கு எட்டா கனி தான் கனியை வேணுன்னா பார்க்கலாம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் லக்னத்திற்கு பத்தாவது இடம் தொழில்ஸ்தானம் அந்த தொழில் ஆறு எட்டு பன்னெண்டு இருந்து குற்றவியல் ஸ்தானமாக இந்த சனி செவ்வா பிளஸ் புதன் நேரடியான பார்வை கரெக்டாக பாருங்க சனி புத்தி மூணு வருஷம் முடிச்சிடுறோமா மூணு வருஷம் அதுக்கப்புறமேட்டு சனி புத்திக்கு அடுத்தது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே கேது அப்புறம் கேது புத்தி ஒரு வருஷம் என்னைக்கு ராகு திசையில் சுக்கர புத்தி அப்படி தலை காட்டுதும் அன்ன வரலாம் கிடையாது அப்போ கிட்டத்தட்ட ஒன்று ஒரு வருஷம் செல்வது தான் போயிருக்கு எங்கெங்கேயோ பையன் தூக்கிட்டு போகிறாரு அங்கே கூப்பிட்றாங்க இங்கே இன்ட்ருவியூன்னா எந்த இன்ட்ருவியூவில் போனோம் உனக்கு ரூபா கூட சேலரி கொடுக்க மாட்டான் உன் கதை வசனன்றது ஒன்றரை லட்சம் இன்னைக்கு இஎம்ஐ கட்ட முடியல பேங்க் லோனு நின்று போகுது அது இல்லாமல் கார் ஒன்று நிற்கிது உன்னுடைய குடும்பம் பரிதவிக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உன்னுடைய கிரகம்தான் நீ காரணம் அல்ல அவர்கள் வேலையை விட்டு போக சொல்லணும் அவ்வளோ நாள் சொல்லாதவங்க ஏன் உன் மேலே பழி போடுறாங்க அப்போ உண்டான நியதி இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல் எழுதப்பட்ட ஃபண்டமல்மா நீங்கள் ஜெயிக்கிறதோ நான் ஜெயிக்கிறதோலாம் இல்லை யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த பிராப்தங்கள் அவன் கட்டத்தில் கிடைச்சே தேரும் நிகழ்ச்சியினுடைய இறுதிப்பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்குன்றத்தெல்லாம் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் என்னுடைய யூடியூப் பால்ராஜ் யூடியூப் இருக்கு அதிலையும் நிகழ்ச்சியை கண்டு கணிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வட்டம் தடையில்லாமல் ஓட ஜாதக கட்டம் முக்கியமான காரணமா இருக்குன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி